ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வி வில் சி அபோட் த யூனிட் டுவெண்ட்டி த்ரீ எக்னாமிக் பயாலஜி கண்டினியூவேஷன் ஏரோஃபோனிக்ஸ் ஏரோஃபோனிக்ஸ் அப்படின்னாக்கா என்னது காற்றுடைய சூழ்நிலையில தாவரங்கள் வளர்க்கறத தான் என்னன்னு சொல்கிறோம் ஏரோஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்

ரூட்டு வேர் பகுதி என்ன அது ஏரில் வந்து தொங்கவிடப்பட்டு அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட்டை வந்து என்ன அது தெளிக்கிறது மூலியமாக அது அந்த நியூட்ரியன்ஸை எடுத்துக்கின்னு வளர்ந்துடும் த மிஸ்ட் இஸ் யூஸ்வலி டன் ஃபார் எவ்ரி ஃபியூ மினிட்ஸ் இதில் மிஸ்ட்டு அந்த நியூட்ரியன்ஸ் வந்து ஒவ்வொரு இது ஃபியூ மினிட்ஸ் ஒரு சில நிமிடங்களுக்கு ஒரு தடவை வந்து தூவப்படுது ஆர் என்றப்பட்ட அப்ப அந்த தூவப்படலை அந்த நியூட்ரியன்ஸ் வந்து தூவப்படலை அப்படின்னாக்கா ஏன்னா வர்றதுக்கு ஆரம்பிக்கும் அதோடைய வேர்கள் வந்து காய்ந்து அது வந்து ஃபுல்லாகவே வந்து அழிந்துடும் ஃபுல்லாக வேர் காஞ்சதுனால செடியை வந்து என்ன அது இறந்து போவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஏ டைமர் கண்ட்ரோல்ஸ் த நியூட்ரியன்ஸ் பம்ப் மச் லைக் அதர் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோபோனிக் சிஸ்டம் அண்ட் இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோனாக்கா ஒரு ட்ரை டைமர் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோனாக்கா ஒவ்வொரு குறிப்பிட்ட நாடுறதுக்கு அப்புறமும் இதில் நியூட்ரியன்ஸ் என்ன பண்ணணும் இதோடைய வேரில் வந்து இந்த செடியுடைய வேரில் வந்து தூவப்படணும் அப்படின்றதுக்காக டைம் வந்து கண்ட்ரோல் பண்ணி இதில் வந்து வச்சிருக்கிறாங்க மற்ற சிஸ்டத்தில் வந்து என்னது இது மாதிரி வந்து எதுவுமே இல்லை சிஸ் பம்ப் மச் லைக் அதர் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபோனிக் சிஸ்டம்ஸ் எக்ஸப்ட் தட் த ஏரோபோனிக் சிஸ்டம் நீட்ஸ் ஏ ஷார்ட்டர் சைக்கிள் டைம் த ட்ரன்ஸ் த பம்ப் ஃபார் எ ஃபியூ செகண்ட்ஸ் எவ்ரி கப்புள் ஆஃப் மினிட் பார்த்தனாக்கா ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமும் என்ன வர்றதுக்கு ஆரம்பிக்குது இந்த நியூட்ரியன்ஸ் பம்ப் வந்து என்ன ஆகும் ரன் ஆகிறது இதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் பம்ப் வந்து ரன் ஆகி இதில் வந்து என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது அந்த நியூட்ரியன்ஸ் வந்து தூவப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் நெக்ஸ்ட் அக்வாஃபோனிக்ஸ் அக்வாஃபோனிக்ஸ் இஸ் எ சிஸ்டம் ஆஃப் காம்பினேஷனல் ஆஃப் கன்வென்ஷனல் கல்ச்சர் வித் ஹைட்ராஃபோனிக்ஸ் எ சிம்பியாட்டிக் என்விரான்மெண்ட் இன் விச் பிளான்ஸ் ஆர் ஃபீட் வித் த அக்வாட்டிக் அனிமல்ஸ் எக்ஸ்கிரீட்ரா ஆர் வேஸ்ட் அக்வாஃபோனிக்ஸ் அப்படின்றது எதோடைய காம்பினேஷன் அப்படின்னு சொல்றாங்க கல்ச்சரு பிளஸ் ஹைட்ரோஃபோனிக்ஸு ரெண்டுமே வந்து சேர்ந்து என்விரான்மெண்டல்ல எதுக்கு பிளான்ட்டுக்கு வந்து இந்த அக்வாட்டிக் அனிமல்ஸோடைய வேஸ்ட் இருக்குதுல்ல அதை வந்து பிளான்ஸ் வந்து எடுத்துக்கின்னு உயிர் வாழறத தான் வந்து இந்த அக்வாஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இப்போ இந்த முறையில் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பிளான்ட்டு இந்த டயக்ராமில் பாருங்கள் இதில் வந்து என்ன ஆகுது ஃபிஷ்ஷு ஃபிஷ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்க்ரீட்ரா எல்லாமே என்ன பண்ணுது பிளான்ட்டுக்கு போகுது இந்த பிளான்ட்டில் என்ன வருது ஆரம்பிக்குது இருக்கக்கூடிய நைட்ரேட்டை நைட்ரேட்ஸாக நைட்ரைட்டை நைட்ரேட்டாக மாற்றி திரும்ப வந்து இது இதுவும் வந்து மண்ணில்லாத சூழ்நிலையில் வளர்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து திரும்ப வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ரீசைக்கிள் ஆகுது அப்போ இந்த ப்ராசஸ் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்கிரீட்ராகவும் வந்து ரிமூவ் ஆகுது அது மூலியமாக பிளான்ட் வந்து வளர்ந்துடுது இந்த முறையை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம் ஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் தீஸ் வேஸ்ட் ஆர் ப்ரோக்கன் டவுன் பை நைட்ரிஃபையிங் பேக்டீரியா இனிஷியலி இன் டு நைட்ரைட்ஸ் இப்போ அனிமல் வேஸ்ட் இருக்குது இருக்குதா அப்போ இந்த வேஸ்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் எப்படியாகுது ப்ரோக்கன் டவுன் ஆகுது எப்படி வந்து ப்ரோக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நைட்ரிஃபையிங் பேக்டீரியா மூலியமாக இனிஷியலாக வந்து நைட்ரைட்ஸாக வந்து பிரிக்கப்படுது அண்ட் லேட்டர் லேட்டர் இன்டூ நைட்ரேட்ஸ் தட் ஆர் யூட்லைஸ் பை த பிளான்ஸ் ஆஸ் தயர் நியூட்ரியன்ஸ் அதுக்கப்புறம் அது நைட்ரேட்டாக மாறி அதே அது பிளான்ட் வந்து அதோடைய நியூட்ரியன்ஸை வந்து எடுத்துக்குது தஸ் த வேஸ் வேஸ்டஸ் ஆர் யூட்டிலைஸ் அண்ட் வாட்டர் இஸ் ரீசர்குலேட்டட் பேக் டு த அக்வா கல்ச்சர் அப்போ அந்த வேஸ்ட்டை என்ன பண்ணுது இந்த பிளான்ட் வந்து எடுத்துக்குது எடுத்தது அப்புறம் இந்த வாட்டர் வந்து என்ன வர்றதுக்கு ஆரம்பிக்குது

அக்வாஃபோனிக்ஸ் இந்த அக்வாஃபோனிக்ஸில் எது இதெல்லாம் வளர்க்குறோம் நம்ம கோசு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா கொத்தமல்லி கீரை வகை தக்காளி கொடமளகா மிளகா மிளகு சக்கரைவள்ளி கிழங்கு காலிஃப்ளவரு புரோக்கரி இது எல்லாமே வந்து இந்த அக்வாஃபோனிக்ஸில் இந்த முறையில் வந்து வளர்க்குறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னது டெய்ரி ஃபார்மிங் டெய்ரி ஃபார்மிங் இன்வால்ஸ் ரைஸிங் ஆஃப் கேட்டல் ஃபார் மில்க் ப்ரொடக்ஷன் இந்த டைரி ஃபார்மிங் அப்படின்னாலுமே எந்த கேட்டல் இப்போ கால்நடைகளை வந்து பாலுக்காக வந்து அதிக அளவு பாலில் உற்பத்தி பண்ணுறதுக்காக வளர்க்குறது தான் இட் இன்வால்வ்ஸ் த ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கேட்டல் அலோவிங் வித் கலெக்ஷன் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் யூஸ்ஃபுல் டு மென் இது ப்ராப்பராக வந்து கே கால்நடைகளை வந்து மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ராசஸிங் மில்க்கு வந்து பாலை வந்து பதப்படுத்துறது அதுலேருந்து தேவையான டெய்ரி ப்ராடக்ட்டு எல்லாமே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது யூஸ் ப மண்ணுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய அளவில் வந்து எடுத்துக்கிறது தான் டெய்ரி இஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் மில்க் அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் டெய்ரிங் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு பார்த்தோனாக்கா ஒன்று என்னது மா பாலை வந்து விற்கிறது மார்க்கெட் பண்ணுறது அதோடைய ப்ராடக்டையும் வந்து என்ன அதை மார்க்கெட் பண்ணுறது தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் டெய்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னது கேட்டல் ப்ரீட்ஸ் த இந்தியன் கேட்டல் இன்க்ளூட் கவுஸ் அண்ட் பஃபலோஸ் இந்தியா கேட்டலில் எது எது வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தோனாக்கா மாடு நெக்ஸ்ட்டு எருமை மாடு பஃபலோஸ் இன்க்ளூட் ஆகுது தே ஆர் டொமெஸ்டிகேட்டட் ஃபார் மில்க் மீட் லெதர் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது எதுக்காக நம்ம வளர்க்குறோம் வீட்டில் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒன்று பால் இறைச்சி லெதரு நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு என்ன அது பொருட்களை வந்து ஏற்றி செல்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் தே பிலாங் டு டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் இதில் பார்த்தோன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் இருக்குது போஸ் இண்டிகஸ் இண்டியன் கவுஸ் அண்ட் புல்ஸ் போஸ் இண்டிக் இண்டிகஸ் அப்படின்னாக்கா என்னது இந்தியா இந்தியாவுடைய என்னது கவும் புல்ஸும் காளையும் மாடோ அண்டு போஸ் புலீஸ் புபாலிஸ்ன்னா என்னது பஃபோஸ் எரும மாடு இருக்குதுல்ல அது திஸ் கேட்டல் அனிமல்ஸ் ஆர் ரியர்டு ஃபார் மில்க் அண்டு ஃபார்ம் லேபர் இந்த கேட்டல் அனிமல்ஸ் எதுக்காக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பாலுக்கும் நெக்ஸ்ட்டு என்னது விவசாயத்துக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தி ஆர் கிளாசிஃபைட் இன் டூ த்ரீ டைப்ஸ் இதை எத்தனை வகையாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் மூணு வகையாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் டெய்ரி பிரிட்ஸு draft or draft breeds, dual purpose breeds. இதில் dairy breeds அப்படினா என்னது பால் உர்ப்பத்தி இனங்கள் Draft or draft breeds நான்னாது இறுவை இனங்கள் Dual purpose அப்படினாக இரண்டுத்துகுமியம் வந்து நம்ப யூஸ் பண்ணிரது அப்படின் சொல்லிட்டு மூனு வாகியா வந்து பிருச்சிருக்கும் First பாக்க போர்து நாது Dairy bits பால் வாகை Dairy animals are domesticated for obtaining milk Dairy animals எதுக்காக யூஸ் பண்ணுறோம் நம்ம பால் உற்பத்திக்காக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்குறோம் த கவுஸ் மில்க் ப்ரொடியூசிங் ஃபீமேல்ஸ் ஆர் ஹை மில்க் ஈல்டர்ஸ் மில்க் அனிமல்ஸ் இப்போ கவ்வு கவ வந்து மில்கை வந்து ப்ரோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பால் உற்பத்தி பண்ணக்கூடிய பெண் ஃபீமேல்ஸை என்னான்னு சொல்லி சொல்கிறோம் மில்க் ஈல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதிக அளவு வந்து பால் தரக்கூடியது மில்க் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் த டெய்ரி ப்ரீட்ஸ் ஆர் இண்டீஜினியஸ் பீ பிரீட்ஸ் அண்டு எக்ஸோட்டிக் பிரிட்ஸ் டைரி பிரிட்ஸ்ஸை எத்தனை வகையாக பிரிக்கிறோம் இண்டீஜினியஸ் பிரிட்ஸு எக்ஸோட்டிக் பிரீட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக சொல்கிறோம் உள்நாட்டு இனங்கள் எக்ஸோட்டிக் பிரிட்ஸ்னால் அது வெளிநாட்டு இனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக சொல்கிறோம் இண்டீஜினியஸ் பிரிட்ஸ் ஆர் நேட்டிவ் ஆஃப் இந்தியா இண்டீஜினியஸ் பிரிட்ஸ் எல்லாமே நம்ம இந்தியாவில் இருந்தது தே இன்க்ளூட் சாஹிவால் ரெட் சிந்தி டியோனி அண்ட் கிர் இதெல்லாம் வந்து என்னது நம்ம இந்திய வகையான பசுமாடு தீஸ் கேட்டல்ஸ் ஆர் வெல் பில்ட் வித் ஸ்ட்ராங் லிங் லிம்ஸ் ப்ராமினன்ட் ஹம்ப் அண்ட் லூஸ் ஸ்கின் இதுக்கு பார்த்தோன்னாக்கா அதோடைய லிம்ஸ் எப்படி இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோடைய திமிழ் பகுதி வந்து காணப்படும் ப்ராமினன்ட் ஹம்ப் அதோடைய ஸ்கின் எப்படி இருக்கும் ரொம்ப லூஸாக இருக்கும் மில்க் ப்ரொடக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த டூரேஷன் ஆஃப் த லொக்கேஷன் பீரியட் அதோடைய மில்க் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா எதை பொறுத்து இருக்குது அதோடைய டூரேஷன் பீரியடு லாக்டேஷன் பீரியடை பொறுத்து டூ டூரேஷன் ஆஃப் லாக்டேஷன் பீரியடை பொறுத்து இருக்குது பீரியட் ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் த பர்த் ஆஃப் ஏ கேட்டல் எவ்வளோ நாள் வந்து அந்த கால்ஃப் வந்து பிறந்திருக்குது அப்படின்றத பொறுத்து இருக்குது தீஸ் லோக்கல் ப்ரீட் அனிமல்ஸ் ஷோ எக்ஸலன்ட் ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ் இது எல்லாமே பார்த்தோம்னாக்கா என்னது டிசீஸை வந்து ஈஸியாக ரெசிஸ்டன்ட் வந்து டிசீஸ்க்கு எதிராக வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் எக்ஸோட்டிக் பிரீட்ஸ் பாஸ் டேவரஸ் ஆர் இம்பார்ட்டட் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரிஸ் எக்ஸோட்டிக் பிரீடு பார்த்தோன்னா வெளிநாட்டு இனம் தே இன்க்ளூட் ஜெர்சி பிரவுன் ஸ்விஸ் அண்ட் ஹால்ஸ்டைன் ஃபிரெசியன் எக்ஸட்ரா தே தீஸ் ஃபார்ஜின் ப்ரீட்ஸ் ஆர் செலக்டட் ஃபார் லாங் லாக்டேஷன் பீரியட் இந்த ப்ரீட் எல்லாமே எதுக்காக செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தனாக்கா ரொம்ப நாள் வந்து பால் சுரப்புக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டிராஃப்ட் ஆர் டிராஃப்டு ப்ரீட்ஸ் என்னது இழுவை இனங்கள் தே ஆர் யூஸ்டு ஃபார் அக்ரி அக்ரிகல்ச்சரல் ஒர்க் சச்சஸ் டில்லிங் இரிகேஷன் அண்டு கார்டிங் பார்த்தனாக்கா இது டிராஃப்ட் எதுக்கு ஒன்று ஏர் உழறதுக்கு அது மட்டும் இல்லாமல் பாசனத்துக்கு நெக்ஸ்ட்டு கார்டிங் இழுவை இனத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க தீஸ் இன்க்ளூட் அமீர் மஹால் காங்கேயம் உம்பளைச்சேரி மேல்வி ஸ்ரீ அண்ட் ஹலிகார் ப்ரீட்ஸ் இதெல்லாம் வந்து எதுக்கு இந்த ட்ரா டிராஃப்ட் பிரீட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க புல்லக்ஸ் ஆர் குட் டிராஃப்ட் அனிமல்ஸ் ஒயில் த கவுஸ் ஆர் புவர் மில்க் ஹீல்டர்ஸ் இப்போ புல்லக்ஸ் பார்த்தோன்னாக்கா என்னது குட்டு டிராஃப்ட் அனிமல்ஸாக இருக்குது கவுஸ் பார்த்தோனாக்கா அது மட்டும் இல்லாமல் கம் கம்மியாக மில்க் ஹீல்டர்ஸாக இருக்கக்கூடிய கவுஸையும் வந்து இதில் யூஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது என்னது டுவெல் பர்பஸ் ப்ரீட்ஸ் த கவுஸ் ஆஃப் தீஸ் ப்ரீட்ஸ் ப்ரொவைட் மில்க் அண்ட் த புல்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபார்ம் ஒர்க் இந்த ப்ரீட் பார்த்தோனாக்கா கவுஸ் எல்லாமே பார்த்தோன்னாக்கா எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க மில்க்கு க பாலில் வந்து கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய புல்ஸு காலைகளை எதுக்கு ஃபார்ம் ஒர்க்கு விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க இன்னும் இந்தியன் இந்தியா தீஸ் ப்ரீட்ஸ் ஆர் ஃபேவர்டு பை ஃபார்மஸ் இந்தியாவில் பார்த்தினாக்கா இந்த ப்ரீட் எல்லாமே வந்து ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப பிடி ஃபேவராக இருக்குது தே இன்க்ளூட் ஹ ஹரியானா ஆஞ்சலி காங்கிரேஜி அண்டு தர்பர்கர் இதெல்லாம் வந்து இதுல வந்து இந்த டுவெல் பர்பஸில் இருக்கக்கூடிய பிரிட்ஸு இன்ஃபு பீட்ஸ் இன்டிஜியஸ் டிராஃப்ட் பிரிட்ஸ் நேட்டிவ் டு தமிழ்நாடு தமிழ்நாடு இன்டிஜியஸ் டிராஃப்ட் பிரிட்ஸ் எது எது காங்கேயம் இட் ஆர்ஜினேட்டட் இன் காங்கேயம் அண்ட் இஸ் அப்சர்வ்ட் இன் தர்மபுரம் பெருந்துறை ஈரோட் பவானி அண்ட் பார்ட் ஆஃப் கோபி கோபிச்செட்டிப்பாளையம் தாலுக்கா ஆஃப் ஈரோடு அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் காங்கேயம் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா காங்கேயம்லேருந்து எங்கே எங்கெங்கே அப்சர்வ் ஆகியிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தருமபுரி பெருந்துறை ஈரோடு பவானி கோபிச்செட்டிப்பாளையம் தாலுக்கா ஈரோடு டிஸ்ட்ரிக் கோயம்புத்தூரில் கோயம்பு ஈரோடு தாலுக்கா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது புள்ளி குளம் திஸ் ப்ரீட் இஸ் காமன்லி சீனின் கும் கும்பும் வேலி ஆஃப் மதுரை டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு புள்ளிக்குள்ளம் அப்படின்ற பிரீடு காமனாக எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கும்பம்வேலி வேலி மதுரை டிஸ்ட்ரிக் தமிழ்நாட்டில் பார்க்கலாம் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜல்லிக்கட்டு மாடு இதை இன்னொன்று என்ன சொல்லுவாங்க ஜல்லிக்கட்டு மாடு அப்படின்னு சொல்லுவாங்க தே ஆர் மெயின்லி யூஸ்டு ஃபார் பென்னிங் இன் த ஃபீல்ட் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் ப்ளக்கிங் இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா நிலத்தை வந்து உரமேற்றுறதுக்கும் வந்து உழறதுக்கும் வந்து இந்த புள்ளி குழம்பு வந்து அதிக அளவில் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்குறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வி வில் சி த நெக்ஸ்ட் டாபிக் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ